அது என்னென்ன நம்ம ஒரு விஷயம் ரொம்ப தெளிவாக மீண்டும் மீண்டும் சொல்லிட்டே வரோம், நம்மளுடைய இன்டர்வியூவில் சொல்லிட்டே வரோம். அது குற்றம் சாட்டப்பட்டவர் யார் என்று மாண்புமிகு நீதிமன்றம் பார்க்குறதில்ல, நான் வச்சுப்போம் அவர் எந்த பொசிஷனில் இருக்கார் அப்படின்னா பார்க்குறதில்ல. இரண்டு விஷயங்கள் தான் பார்க்கும். ஒன்று, பிணை கேட்பதற்கான அந்த காரணம் வலுவாக இருக்கிறதா அப்படின்னு. இரண்டாவது, பிணை தருவதற்கான சூழல் இருக்கிறதா. நாம் தொடர்ந்து சொல்லிகிட்டே வரோம். எப்போது ஒருவர் தொடர்ந்து அமைச்சராக நீடித்து கொண்டே இருக்கிறாரோ, நம்ம எந்த குறிப்பிட்ட வழக்கு பற்றியும் பேசுகிறதில்லை, பொதுவாக சொல்கிறோம். அவர் தொடர்ந்து அமைச்சராக நீடித்து கொண்டிருப்பார், ஆனால் அவருக்கு பிணை வேண்டும் என்று கேட்கிற போது நேச்சுரலி எல்லாருக்கும் அந்த ஒரு கேள்வி வரும் இல்லை, இந்த அளவுக்கு உடல்நிலை பாதிக்கப்பட்டவராக இருக்கிறார் என்று நம்ம பிணை கேட்கிற போது இவ்வளோ மோசமாக உடல்நிலை பாதிக்கப்பட்டவர் ஏன் அமைச்சராக தொடர வேண்டும், சிறிது காலத்துக்காக அமைச்சர் வந்து எடுத்து வைக்கலாம் இல்லையா. அது செய்வதற்கு சில பேர் மறுக்கிற போது மிக நிச்சயமாக மாண்பு நீதிமன்றம் கருத்தில் கொள்ளும். ஏன்னா ஒரு நேச்சுரல் இல்லையா, ஒரு அமைச்சர் என்பது மிக நிச்சயமாக சர்வ அதிகாரம் போன்றே ஒரு மனிதராக இருக்கிற போது ஏன் தர வேண்டும் என்பது ஒன்று. அப்புறம் இந்த குறிப்பிட்ட வழக்கில் பொறுத்தவரை இன்னும் இரண்டு மூன்று கேள்விகள், அவருடைய சகோதரர் இன்னும் வந்து சேரவில்லை, அவர் எங்கே இருக்காருங்க தெரியல அப்படிங்கிறது. அப்புறம் இவர் தருக்கூடாத மருத்துவ அறிக்கையின் அடிப்படையில் மாணவி உச்சநீதிமன்றம் சொல்லுகிறது அந்த அளவுக்கு ஒரு சீரியஸான கம்ப்ளைண்ட் இல்லை அப்படின்னு சொல்கிறது. ஸோ நமக்கு என்ன வேணும் அப்படின்னா, பிணை கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் இரண்டு தான். ஒன்று, பிணை தருவதற்கான ஒரு சூழலை நீங்கள் ஏற்படுத்தி தர வேண்டும். நான் போய் கேட்குறேன். சரி, இப்போ நீங்கள் வந்து இன்கம் டேக்ஸ் அதிகாரியாக இருந்திருக்கீங்க, அப்படி பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா இடி சொல்லுது இன்னும் தொடர்ந்து இவர் அமைச்சராகவே இருந்துகிட்ருக்கார், அது கூட சில சிக்கல்களை உண்டுவாக்கும், இவர் சில ஆதாரங்களை அழிச்சிருவார் அப்படின்லாம் வந்து சொல்கிறாங்க. நீங்கள் இப்போ எக்ஸ் அதிகாரியாக மாறிட்டீங்க, இப்போ இன்கம் டேக்ஸ் பார்வையில் இப்போ செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் கிடைக்கணும்னா நீங்கள் என்ன சஜஷன் பண்ணுங்க? அதை தொடர்ந்து சொல்லிட்டே வரோம். முதல்ல வந்து சிறிது காலத்துக்காக ஒரு அமைச்சர்களிலிருந்து அவரை விலக்கி வைக்க வேண்டும். அது வந்து மாண்பு முதல்வர்கள் தான் அந்த கால் எடுக்கணும். ஏன்னா அவரோட ப்ரோரோகேட்டிவ் அது இல்லை. இப்போ அவர் அமைச்சர் பதவியிலேருந்து அவருக்கு நீக்கிட்டால் ஜாமீன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு சதவீதங்கள் கூடுது அப்படி. ஆமாம், அதற்கான சூழலை ஏற்படுத்தி வருகிறோம் இல்லை. சி, யூ ஆர் கிரியேட்டிங் அன் அட்மாஸ்ஃபியர் வேர் ஆக்சுவலி பில் கேன் பி கிராண்டட், சரிங்களா. பிணை தந்துதான் ஆகணுங்கிறது, ஆனால் பிணை தருவதற்கான ஒரு சூழலை நீங்கள் ஏற்படுத்தி தருகிறீங்க. சி, இந்த கலச்சூழல் எதுவுமே மாறாமல் நீங்கள் பிணை மட்டும் வேண்டும் மீண்டும் கேட்பில் என்ன வரப்போகிறது? அப்போது இந்த கேள்வி ஒவ்வொரு மரத்தையும் வருதில்லை. இப்போ உங்கள்கிட்டயோ எங்கள்கிட்டயோ சாதாரண ஒரு சாமானியம் கூட என்ன நினைக்கிறாங்க, இந்தளவுக்கு உடம்பு சரியில்லைன்றாங்க, இத்தனை நாளாக ஒருத்தர் வந்து சரியில் இருக்கார், ஆனால் தொடர்ந்து ஏன் அமைச்சராக நீடிக்க வேண்டும், அந்த கேள்வி இருக்குல்ல, அந்த கேள்விக்கு எந்த ஒரு பதிலும் வரவே இல்லை இல்லையா. அப்போது அதற்கான சூழலை ஏற்படுத்த வேண்டியது சம்மந்தப்பட்டவர்களுடைய பொறுப்பு. இல்லை, இப்போது கீழமை நீதிமன்றத்தில் நீங்கள் ஜாமீன் கேளுங்கன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இப்போ உச்சநீதிமன்றத்திலேயே வந்து மருத்துவ காரணங்களுக்காக வந்து ஜாமீன் கொடுக்க முடியாது, போதுமானதாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. உச்சநீதிமன்றமே சொல்லிடுச்சு, நாங்கள் எப்படிங்க ஜாமீன் கொடுக்க முடியும் அப்படின்னு இவங்க கேட்க மாட்டாங்க. இல்லை, ஒரு விதத்தில் நீங்கள் சொல்கிறது சரி தான், அந்த ஒரு பார்வை அந்த ஒரு கோணம் சரி தான், ஆனால் நாளுக்கு நாள் மாறக்கூடியது இல்லையா, அவரோட உடல்நிலை ஒரே மாதிரியாக இருக்கும்னு தெரியாது, சரிங்களா. இப்போது அவருக்கு ஆதரவாக பேசுகிறோம் அப்படிலாம் ஒன்றுமே இல்லை. பொதுவாக நம்ம எப்படி பார்க்குறோம், உடல்நிலைங்கிறது எப்போதும் ஒரே மாதிரி சீராக இருக்காது, சரிங்களா, மாறக்கூடியது தான் எந்த ஒரு மனிதர்கள் உடல்நிலையுமே. ஒரு வேளை இதில் ஏதேனும் மாற்றம் இருந்தால், ஒரு பாதகமான சூழல் ஏதோ ஏற்பட்டால், அப்போது நீங்கள் கீழமை நீதிமன்றத்தை அணுகுங்கள் சொல்கிறது, சரிங்களா. அப்போது இது மாண்பு உச்சநீதிமன்றத்துக்கு எதிராக எடுக்கக்கூடிய நிலைப்பாடு அப்படிலாம் எதுவுமே இல்லை. இப்போதைக்கு மருத்துவ அறிக்கையை பார்த்த உடனே உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கிறது, இதன் பிறகு என்னெல்லாம் நடக்கும் அப்படிங்கிறது வந்து கீழமை நீதிமன்றத்தை ஒவ்வொரு முறையும் நீங்கள் உச்சநீதிமன்றம் வர வேண்டாம் சொல்லுது. ஆனால் உச்சநீதிமன்றம் என்ன சொல்லுது, கீழமை நீதிமன்றத்துக்கு இந்த அதிகாரம் இருக்கிறது, அவர்களே அணுகுங்கள். மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வருது அப்படின்னா, மீண்டும் ஒரு நீங்கள் பிணைக்கு விண்ணப்பிக்க வேண்டும் என்று நினைத்தால் அப்படி எங்கள் கீழமை நீதிமன்றம் அணுகுங்கள். மிக தெளிவாக இருக்கிறது அந்த உச்சநீதிமன்றத்தோட தீர்ப்பு என்பதில் மிக தெளிவாக இருக்கிறது.